ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரூட் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பாலமலை போகிறதுக்கு 28 கிலோமீட்ரு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இது வந்துட்டு பெரியநாயக்கம்பாளையம் அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் பாலமலைக்கு. இந்த மலை மேலே தான் நம்ம போகணும். இப்போது வாங்க போகலாம். செமையான பிளேஸுங்க, ரெண்டு பக்கம் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பக்கம் விவசாயம் தான் பண்ணுவாங்க போலக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலமலை. பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். மலைங்க, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதான் ஆட்டோவில் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி எப்பப்பா முடியல, அப்படியே மேலே வந்துட்டேன். இப்படி அதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் சைடு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கடைசியாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயிலை சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி கேட்கலாங்க. ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா, இங்கே எவ்வளோ கிராமம் இருக்குது? இந்த கோயிலெல்லாம் எப்படின்னா வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? தினம் இல்லைண்ணா, இப்போ சும்மா வந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 7 ஊர் இருக்கு. 7 ஊர் இருக்குங்களா? 7 ஊர். சரிங்க. 4 ஊர், மொத்தம் 7 ஊர். 7 ஊர் இருக்கு. 7 ஊர் இருக்குங்களா? மொதல் ஊர் இதுதான் பாலமலை. ஓ, இது தாண்டி கீழே இறங்குற மாதிரிலாம் இருக்குங்களா? இது வண்டியெலாம் போவோங்க, டூவீலர் போவோம், இது கார் போவோம், ராரி போவோம், பஸ் போவோம், இது ஜீப்பு போகும். சரி சரிங்க. இதுக்கு மேற்கு போனீங்கன்னா இன்னொரு ஊர் கிராமம். சரிங்க. கிராமம் 1700 ஓட்டம் இருக்குது இல்லையா இதுக்குள்ளீங்களா? ஆமாம். அந்த கறக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து பால் சுரக்குமா? சரி சரிங்க. பால் சுரந்து இந்த இடத்துல ஒரு குடிசை போட்டிருந்தாங்க. சரிங்க. காரமடையில் ஒரு கோயிலில் கார செடி அங்கிறதுக்கு பால் அங்கே ஊற்று மாடு எல்லாம் செடிக்கு அடியில் பால் சுரந்து பெருமாள் குடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க பார்த்து ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் பெருமாளுக்கு அர்ச்சனை ஆகிட்டு. சரி சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஊர் சனம்லாம் பார்த்து இது மாதிரி ஊர் இது கோயில் இதை வச்சு கட்டணும் பிடிக்கணும் அப்படின்னு வச்சு அப்புறம் இப்படி உருவாக்குனது தான் இந்த கோயிலுங்க. பாலமலை இல்லைங்களா? அதுதான் பாலமலை. இப்போ பால் குடிச்ச அப்படிங்கிறனால தான் பாலமலைங்களா? பாலமலைன்னா அவருக்கு பெருமாளுக்கு. சரி சரி. இது மே முடிகிறாங்கன்னா அதில் அவரு அங்கே ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் போயிருக்கீங்களா மேலே? இல்லை, நான் அன்னைக்கு போனதில்லைண்ணா. எனக்கு ஓரளவுக்கு கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சு. இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். உள்ளே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க விடமாட்டேன் அப்படின்னாங்க. அதாவது சாமி எடுக்கக்கூடாது, மற்ற எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் உள்ளே போகிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இவங்க சொன்ன கதையெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கிடையாது. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் விசேஷ டைம்லாம் வந்தோன்னா நிற்கக்கூட இடம் இருக்காது அப்படிங்கிறாரு. நல்ல வேலையாக நம்ம இப்போ வந்துட்டோம். விசேஷ டைம் வந்திருந்தால் நம்மளால் அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. பிரசாதம்லாம் வச்சிட்ருக்காங்க இங்கே. உள்ளேருந்து பார்க்குறக்கு இவ்வளோ தான் கோயில் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த கோயிலுக்கு பின்னாடியே நிறைய சின்ன சின்ன கோயில் இருக்குது. இப்போ வந்துட்டு பூஜை ஆகிட்டுருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வெளியே இருக்கிறத மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும், உள்ளே போய் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய தூண்கள் இருக்குது, அதுக்கு நடுவாக ஒரு தொட்டில் மாதிரி இருக்குது, அதில் சாமியை வச்சு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் தெரியுதுங்களா, சிலைகள்லாம் செமையாக செஞ்சுருக்காங்க.
அதாவது வேலைப்பாடுகள் நல்லாயிருக்கு. பட் இந்த பள்ளி சாமின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னோடய ரைட் சைடு பார்த்திங்கன்னா பூஜை சாமானங்களாக வச்சுருக்காங்க, அதாவது திருவிழா டைம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. பார்த்திங்களா, சின்ன சின்ன கோயிலாக ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது, இடையில இடையில் அப்பப்போ மரங்கள் இருக்குது. கோயம்புத்தூரில் தான் நான் இருக்கேன், பட் இந்த இடத்த நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். பின்னாடி ஒரு மரம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 1:30 மணிங்க, கால் வந்துட்டு பத்திக்குது, அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா காலை நேரமாக வந்துடுங்க, அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மத்தியான டைமில் வந்தீங்கன்னா உங்களால் சூடு தாங்க முடியாது, அவ்வளோ ஹீட்டிங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஈவினிங் டைம் மாதிரி வாங்க, ஒரு மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது, நல்லாயிருக்கு, வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கோயிலெலாம் இருக்குங்க, அதனால் ரொம்ப பெரிய இடமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு இந்த கோயில் தாண்டி மேலேயும் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் அங்கே போகிற டைம் இல்லை, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாங்க, ரொம்ப சுடுது, அதனால் கொஞ்ச நேரம் இங்கே தியானம் பண்ணிட்டு போவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவதாரங்கள்னு சொல்லுவாங்களாங்க, நரசிம்மர் அவதாரம், கல்கி அவதாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் இங்கே இருக்குது. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது, செப்பில் செஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நான் எதுவும் பேச போகிறதில்ல, நான் போய் இப்போ சாமி கும்பிட போகிறேன், நீங்களும் வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக பாலமலைக்கு வந்தாச்சு, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க பாலமலைக்கு, வந்து எல்லோரும் விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு, ப்ளேஸே நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் அன்பு. சொல்ல மறந்துட்டேங்க, நான் நம்ம சேனல் வந்துட்டு 200 ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறீங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ தனியாக எடுத்து போடுறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.